மனிதாவின் தலைக்கு என்ன விலை? இந்த உலகில் பணத்தாலோ தனத்தாலோ பலத்தாலோ அவன் புகழாலோ மதிப்பு மிக்கவன் என அவனது மதிப்பும் கவனிக்கப்படுகிறது. அனைத்தும் இந்த உலகில் வாழும் வரைதான். இந்த மனித வாழ்க்கை என்பது அற்பமானது. இந்த அற்பமான இந்த லோக வாழ்க்கையில் அகந்தையாய் வாழாமல் அன்புடையோராக வாழ்ந்தால் அதுவே மானிடராக பிறந்ததற்கு சிறந்த அடையாளம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா என்றான் ஒரு சித்தன். இந்த உடலில் ஆண்டவர் ஊதிய காற்று போய்விட்டால் அவ்வளவுதான். இந்த உலகம் வைத்திருந்த அத்தனை மதிப்பும் தரையில் ஊற்றப்பட்ட தண்ணீரைப் போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஒரு முறை அசோக சக்கரவர்த்தி தன் ரதத்தில் வந்து கொண்டிருந்த போது எதிரில் முற்றும் துறந்த துறவிகளை கண்டதும் ரதத்திலிருந்து இறங்கி தன் தலையை அவர்கள் பாதத்தில் படும்படி வணங்கினார். இதை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த அவரது மந்திரி அரண்மனை வந்த பின்பு மன்னனை பார்த்து, நீங்கள் எத்தனை பெரிய சக்கரவர்த்தி, இது போன்ற சாமியாரிடம் தலைவணங்கலாமா என கேட்டார். அசோக சக்கரவர்த்தி எந்த பதிலும் சொல்லவில்லை. இரண்டு நாட்கள் கடந்தன. தன் மந்திரிக்கு ஒரு வேலை கொடுத்தார். வெளியே சென்று ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, மூன்றையும் கொண்டு வா என்றார். வெளியே சென்ற மந்திரி அரண்மனைக்கு திரும்புவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. மூன்று தலைகளோடு அசோக சக்கரவர்த்தி முன் தலைவணங்கிய மந்திரியை பார்த்து மன்னன் கேட்டார், ஏன் இத்தனை தாமதம்? அரசே, ஆட்டுத்தலை உடனே கிடைத்து விட்டது. புலித்தலையை மிகவும் கஷ்டப்பட்டு வேட்டை வாங்கி வந்தேன். மனிதத்தலை பெறத்தான் அதிக வேலை எடுத்துக் கொண்டது. முடிவில் சுடுகாட்டில் பிணம் எரிப்பவர் உதவியால் ஒரு பிணத்தை எரிக்கும் முன் தலையை வாங்கி வந்தேன் என்றார். இப்போது அசோக சக்கரவர்த்தி மந்திரியை பார்த்து, இந்த மூன்று தலைகளையும் விட்டுவிட்டு வரும்படி சொன்னார். ஆட்டுத்தலை தெருவிலே விட்டு விட்டது. புலித்தலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு மிருக தலைகளை பாடம் பண்ணி வைத்திருக்கும் பழக்கம் உள்ளவருக்கு விற்றார். ஆனால் மனித தலையை யாரும் வாங்க முன்வரவில்லை. அந்த தலைக்கு சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரே வாங்க மறுத்தனர். இந்த தகவலை சக்கரவர்த்தியிடம் சொன்னார் மந்திரி. அரசன் சொன்னான், இதுதான் மனிதனுக்கு இருக்கும் மதிப்பு. ஆட்டுக்கே நல்ல விலை, சற்று குறைவானாலும் புலித்தலைக்கும் மதிப்பு இருக்கத்தானே செய்தது. ஆனால் மனித தலைக்கு மதிப்பு என்பது உயிர் இருக்கு வரைதான் என்றார். அன்பானவர்களே, எந்த விதத்திலும் அகங்காரமோ அகந்தையோ ஆணவமோ இல்லாமல் தாழ்மையுடனும் எளிமையுடனும் வாழ முயற்சிப்போம். மதிப்புடன் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் தரும் எல்லா மேன்மைகளையும் அனுபவிக்கும் போது மற்றவர்களையும் மேன்மையாக கருதுவோம். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இந்த வார்த்தையை சொன்னவர் இயேசு கிறிஸ்து. தமது சீடர்களுக்குள் எப்போதும் தாழ்மையுடனும் ஒருவருக்கு ஒரு ஏற்ற தாழ்வு இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தை இது. அன்பர்களே, தாழ்மையுடன் நடப்போம், மேன்மையாக வாழ்வோம். இயேசுவின் இறை அருள் உங்களுடன் இருக்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.